ஆளுநர் பயணித்த கார் மீதும் இவரோடு பாதுகாப்புக்கு சென்ற அதிகாரியின் கார் மீதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கற்களை வீசியும் கையில் வைத்திருந்த கம்புகளை வீசியும் தாக்கியுள்ளார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காவல்துறையின் கண் எதிரே ஆளுநர் கார் மீது தாக்குதல் நடத்தியது உங்களது ஆட்சியில், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் காவல்துறை செயலிழந்து உள்ளதையும் உளவுத்துறை தோல்வியடைந்தும் உள்ளங்கனி நெய் போல் நெல்லிக்கனி போல் இன்றைக்கு தெரிகிறது. ஆளுநருக்கே பாதுகாப்பு இல்லாத போது சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு பின்னிருந்து இயக்கின்றது. அவருடைய கோரிக்கை என்ன? 18 மசோதாக்கள் மேதகு ஆளுநர் அவர்கள் அனுமதி அளிக்கிறதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் என்று சொல்கிறார். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஆளுகின்ற கட்சி நேரடியாக தலையிடாமல் மற்றவர்கள் மூலமாக அவர்கள் எண்ணியதை இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நிறைவேற்றி ஒரு அரசாங்கம் இன்றைக்கு முன்னிருந்து தாக்குது, இன்னைக்கு 18 மசோதாக்கள் நிறைவேற்றவில்லை என்று சொல்லிட்டு தாக்குறாங்க. இதுதான் அரசாங்கத்துடைய பின்பலம் தெளிவா தெரியுது. அரசாங்கமே இன்னைக்கு 18 மசோதாக்கள் நிறைவேற்றப்படவில்லை என்ற அடிப்படையில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். அந்த கருப்பு கொடியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மேதகு ஆளுநர் கார் சென்று கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு கார் மீது கற்களை வீசுகின்றார்கள், அதோட அவர்கள் வைத்திருந்த கம்புகளை வீசி எறிகின்றார்கள். இது கண்டிக்கத்தக்கது அல்லவா? இதை ஏதோ நியாயப்படுத்தி பேசுற மாதிரி தெரியுது. மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையாரை கல்லால் அடித்தார்கள், அவள் தலையிலிருந்து ரத்தம் வந்தது, அதையும் விமர்சனம் செய்தார்கள் தவறான முறையில். இதையெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு இன்றும் தெரியவில்லை, ஆனால் இப்போ உள்ள காங்கிரஸ்காரர்களுக்கு அது புரியாது என்று நினைக்கிறேன். ஆளுநர் மேல வீசிருக்கு, அதாவது ஒரு ஆளுநர் போகும்போது கும்பலா இருந்து இது பண்றது நியாயமா? நீ நியாயப்படுத்துறீங்களா? நீ நியாயப்படுத்துறீங்களா? அத ஒரு ஆளுநர் போது கல்லே படல அப்படின்னு சொல்றீங்க, நியாயப்படுத்துறீங்களா? பாருங்க, ஒரு காவல்துறை கொடுத்தது, காவல்துறை கொடியும் ஒரு கல்லும் படல, பாதுகாப்பு காவல்துறை காவல்துறை பாதுகாப்பு ஈடுபட்டிருக்காங்க. காவல்துறை சரியாக இருந்து அந்த பிரச்சனையே வந்திருக்காது. காவல்துறையே சரியில்லை தானே. மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருக்கடையூர் அருகே உள்ள தர்மபுரம் ஆதித்திற்கு சொந்தமான கலைக்கல்லூரியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சி முடிந்த பிறகு அவர் அங்கிருந்து காரில் சென்று கொண்டிருந்த பொழுது வழியில் ஒரு சில அரசியல் கட்சிகள் மற்றும் சில அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அச்சமயத்தில் ஆளுநர் அவர்கள் கார் மனம்பந்தல் என்ற இடத்தை கடந்தபோது ஆளுநர் பயணித்த கார் மீதும் இவரோடு பாதுகாப்புக்கு சென்ற அதிகாரியின் கார் மீதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கற்களை வீசியும் கையில் வைத்திருந்த கம்புகளை வீசியும் தாக்கியுள்ளார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதனால் அங்கு ஒரு மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆளுநருக்கு எதிராக நூற்றுக்கணக்கானோர் கூடியிருந்து தெரிந்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களை அப்புறப்படுத்தாமல் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தவர்களுக்கு காவல்துறையே முன்னிருந்து பாதுகாப்பு அளித்தது மிகவும் வருந்தத்தக்கது, கண்டனத்துக்குரியது, கண்டிக்கத்தக்கது. காவல்துறையின் இந்த நடவடிக்கை மக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மாண்பு ஆளுநர் அவர்களின் சுற்றுப்பயண விவரத்தை அவருடைய பாதுகாப்பு அதிகாரி, மாநில உயர் அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அதிகாரிகளுக்கு 15/4/2022 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் மேதகு ஆளுநர் அவர்களது வாகனம் நேற்று தாக்கப்பட்டதையும் குறிப்பிட்டு தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது தகுந்த குற்றவியல் தண்டனை சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யுமாறு காவல்துறை தலைமை இயக்குநருக்கு 19/4/2022 அன்று புகார் கடிதம் எழுதியுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழக ஆளுநர் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக மாண்பு ஆளுநர் அவர்களின் பாதுகாப்பு அதிகாரி சம்பந்தப்பட்ட மாநில மற்றும் மாவட்ட உயர் அதிகாரிகளுக்கு முன்னதாகவே தகவல் தெரிவித்தும் ஆளுநர் பாதுகாப்பில் காவல்துறை தகுந்த முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளவில்லை. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் போல் ஆளுநர் கார் மீதும் உடன் சென்ற அதிகாரிகள் கார் மீதும் நடைபெற்ற இந்த தாக்குதல்கள்
தமிழக காவல்துறை மேல் விழுந்த ஒரு கரும்புள்ளியாகும். ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்ற போர்வையில் தாக்கல் நடத்த திட்டமிட்டதை முன்கூட்டியே ஏன் தமிழக உளவுத்துறை கவனிக்கவில்லை? மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியில் நான் முதலமைச்சராக இருந்த பொழுது திமுகவினும் அவரது கூட்டணி கட்சியிலும் அப்போதைய ஆளுநருக்கு எதிராக தமிழகத்தில் பல இடங்களில் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அப்பொழுதெல்லாம் மேதகு ஆளுநர் அவர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்பட்டது, சட்ட ஒழுங்கு முழுமையாக பேணி காக்கப்பட்டது என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். ஆனால் சில அரசியல் கட்சியினர்கள் மற்றும் சில அமைப்புகள் நடத்திய நேற்றைய நிகழ்வுகள் காவல்துறையின் கண்ணெதிரே ஆளுநர் கார் மீது தாக்கல் நடத்தியது உங்களது ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் காவல்துறை செயலிழந்து உள்ளதையும் உளவுத்துறை தோல்வியடைந்தும் உள்ளங்கனி நெய் போல் நெல்லிக்கனி போல் இன்றைக்கு தெரிகிறது. தமிழகத்தில் ஆளுநருக்கே பாதுகாப்பு இல்லாத போது சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. ஆளுநர் கார் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து சிதைந்து போனது இச்சம்பவம் மூலமாக வெளிப்படுகிறது. எனவே இன்றைக்கு ஆளுநருக்கு ஏற்பட்ட இந்த நிலை மிக மிக கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது. தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றி போலப்பட்ட காவல்துறை இன்றைக்கு அரசின் கைப்பாவையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது திட்டமிட்ட செயலாக மக்கள் பார்க்கின்றார்கள். நேற்றைய காவல்துறை இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு விளக்கம் கொடுக்கும்போது இன்றைக்கு இந்த செயலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டித்து சட்டமன்றத்திலிருந்து நாங்கள் வெளியெடுப்பு செய்திருக்கோம். நேற்று இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்திலிருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது கான்வாய் வாகனம் ஆளுநருடைய கான்வாய் வாகனம் கடந்து சென்றதுக்கு பிறகுதான் வந்து அவங்க பதாகையில் அந்த பொடியில் கற்கள் எல்லாம் வீசல அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பாதுகாக்கப்பட்டது ஆளுநர் வாகனத்தின் மீது எந்த அதாவது உங்களுடைய தொலைக்காட்சியிலையும் பத்திரிகை செய்தி தெளிவாக தெரிகிறது. கார் வருகின்ற பொழுது அவர் கையில் வைத்திருந்த பதாகைகளையும் அவருடைய கம்புகளையும் கற்களையும் வீசியது தொலைக்காட்சியிலையும் பத்திரிகை வாயிலும் தெரிகிறது. நாங்கள் நேரடியாக அங்கே பார்க்கல. உங்களுடைய தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக கிடைக்கிற செய்தியை தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த செய்தி பொய்யா? ஆக வேண்டுமென்றே காவல்துறை தாங்கள் பாதுகாக்க தவறியதை நியாயப்படுத்த முயற்சிக்கின்றார். இது மிகப்பிக பெரிய தவறு. ஆக இன்றைக்கு காவல்துறை தகுந்த பாதுகாப்பு கவர்னருக்கு கொடுக்கிறது தவறியது, இன்றைக்கு கண்டனத்துக்குரியது. நிச்சயமாக மேதகு ஆளுநருக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்க தவறிய காரணத்தினால் அதை நியாயப்படுத்துவதற்காக இன்றைக்கு காவல்துறையிலிருந்து இப்படிப்பட்ட செய்தி வெளியிடுகிறார்கள். உங்களை பத்திரிகையிலையும் பார்த்துருக்குறோம், உங்களுடைய ஊடகத்திலையும் பார்த்துருக்குறோம். ஆக அந்த வந்த செய்தியெல்லாம் பொய்யா? இதை பார்த்து தான் நாங்கள் இந்த செய்தியை நாங்கள் சொல்கிறோம். ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வந்த செய்தியின் அடிப்படையில் தான் அதை தெரிவிக்கிறோம். இன்றைக்கி மேதகு ஆளுநர் கார் நிகழ்ச்சி முடிந்த பிறகு சென்று கொண்டு இருக்கின்றது. அப்பொழுது ஊடகத்தின் வாயிலாக பார்க்கின்ற பொழுது அந்த கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு காவல்துறை பின்னிருந்து பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றது. காவல்துறையே இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்திற்கு துணை நின்றது தான் மிக வேதனை அளிக்கிறது, வருத்தம் அளிக்கிறது, கண்டனத்துக்குரியது. ஆளுங்கட்சி இதற்கு பின்னிருக்கின்றது. ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு பின்னிருந்து இயக்கின்றது. அவருடைய கோரிக்கை என்ன? 18 மசோதாக்கள் மேதகு ஆளுநர் அவர்கள் அனுமதி அளிக்கிறதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் என்று சொல்கிறார். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஆளுகின்ற கட்சி நேரடியாக தலையிடாமல் மற்றவர்கள் மூலமாக அவர்கள் எண்ணியதை இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நிறைவேற்றிக்கின்றார். ஆளுகின்ற கட்சி இந்த வன்முறை சம்பவத்துக்கு துணை போவதாகத்தான் மக்கள் பார்க்கின்றார்கள், நாங்களும் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் 18 மசோதாக்களுக்கு மேதகு ஆளுநர் அவர்கள் அனுமதி அளிக்கதை தவறியதை கண்டித்துத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம் என்று பத்திரிகை செய்தி ஊடக செய்தி சொல்கின்றன. அந்த அடிப்பில் பார்க்கின்ற பொழுது ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு திட்டமிட்டு இன்றைக்கு இந்த வன்முறையில் ஈடுபட்டவர்களுக்கு துணை நின்றிருக்கின்றது. இது கண்டனத்துக்குரியது. இன்றைக்கு நடந்த நிகழ்வு வேற, அன்றைக்கு நடந்த நிகழ்வு வேற. இதை ஒப்பிட்டு நீங்க பேசாதீங்க. இன்னைக்கு ஆளுநர் மீது என்ன தாக்குது? ஒரு அரசாங்கம் இன்றைக்கு முன்னிருந்து தாக்குது.
இன்னைக்கு 18 மசோதாக்கள் நிறைவேற்றவில்லை என்று சொல்லிட்டு தாக்குறாங்க. இதுதான் அரசாங்கத்துடைய பின்பலம் தெளிவா தெரியுது. அரசாங்கமே இன்னைக்கு 18 மசோதாக்கள் நிறைவேற்றப்படவில்லை என்ற அடிப்படையில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். அந்த கருப்பு கொடியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மேதகு ஆளுநர் கார் சென்று கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு கார் மீது கற்களை வீசுகின்றார்கள், அதோடு அவர்கள் வைத்திருந்த கம்புகளை வீசி எறிகின்றார்கள். இது கண்டிக்கத்தக்கது அல்லவா? இதை ஏதோ நியாயப்படுத்தி பேசுற மாதிரி தெரியுதே. நீங்க வந்து அதாவது எங்கே குற்றவாளிகள் கண்டிக்கத்தக்கது, அதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம். மேதகு ஆளுநருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சியில கடந்த 11 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சட்ட ஒழுங்கு அரியோடு சீர்குலைந்து விட்டது. இன்றைக்கு எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு, நாள்தோறும் பத்திரிகையில் ஊடக வந்த செய்தி எங்க பார்த்தாலும் கொலைகள். உங்க பத்திரிகையில தான் வருது, உங்களுடைய தொலைக்காட்சி தான் நாங்கள் பார்க்குறோம், அதை வைத்து தான் நான் இந்த செய்தி சொல்கிறேன். நாள்தோறும் எது வருதோ இல்லையோ, எது நடக்குதோ இல்லையோ, தினந்தோறும் தமிழகத்தில் கொலை நடந்துக்கிட்டே இருக்குது, திருட்டு நடந்துக்கிட்டே இருக்குது, செயின் பைப் நடந்துக்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறி அரசு, திமுக அரசு, அதோட இன்றைக்கு கூட்டு பாலியல் பலாத்காரம் தொடர்ந்து நடக்கிறது, சிறுமியில் பாலியல் பலாத்காரம் நடக்குது. அதற்கு மேலாக இன்றைக்கு போதைப்பொருள் தங்குதடை இல்லாமல் சர்வசாதாரணமாக எல்லா பக்கம் கிடைக்குது. இன்றைக்கு கூட டிஜிபி அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க, ஆபரேஷன் கஞ்சா 2.0. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட நிகழ்வு இருந்ததா? கிடையாது. இன்றைக்கு கூட காலையில் 2 மருத்துவ இன்னைக்கு 2 கல்லூரி மாணவர்கள் கைது செய்யப்பட்டதாக தகவல் கிடைக்கிறது. ஒரு தனியார் கல்லூரியில் படிக்கின்ற 2 மாணவர்கள் 1.5 கிலோ கஞ்சா வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டதாக தகவல் கிடைக்கின்றது. ஆக இன்றைக்கு போதைப்பொருள் சர்வசாதாரணம் நடமாடுகிறது. கல்லூரிக்கு முன்பாகவும் இன்றைக்கு படிக்கின்ற மாணவர்களுடைய சமுதாயத்திற்கு இன்றைக்கு சீரழி ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது. இது வன்மையாக கண்டிக்குது. இது ஒரு ஆபத்தான செயல். இன்னைக்கு போதைப்பொருளுக்கு நம்முடைய இளைஞர்கள் அடிமையாகிவிட்டால் அவருடைய வாழ்க்கையை சீரழிந்துவிடும். இதெல்லாம் பெற்றோர்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றியெல்லாம் இந்த அரசுக்கு கவலை இல்லை. இன்றைக்கு காவல்துறையும் கண்டுகொள்வதில்லை. இப்படிப்பட்ட நிலைமை இப்பொழுதுதான் ஏற்பட்டுகின்றது. ஏற்கனவே டிஜிபி அவர்களே கல்லூரியில் நீங்கள் கவனம் செலுத்துகின்ற காவல்துறைக்கு உத்தரவு போடுகிறார். அந்த பகுதியில் இன்றைக்கு போதைப்பொருள் விற்பனை நடைபெறுகிறது, அதை கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை தலைவரே சொல்லியிருக்கிறார், காவல்துறையுடைய இயக்குநரே சொல்லியிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட சமம் தமிழகத்திலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கு முழுமையாக கெட்டுவிட்டது. ஒரு திறமையற்ற அரசாங்கம் இன்றைக்கு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது தான் தெளிவாக தெரியும். தமிழக ஆளுநர் அவர்கள் மயிலாடுதுறை போகும்போது அவர்கள் கருப்புக்குடி என்கின்ற பெயரில் அவர்களை தாக்க முற்பட்ட கும்பலை கண்டித்து இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அது மட்டுமில்லை, இன்றைக்கு சபைக்குள்ளே இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பழைய சம்பவங்களையெல்லாம் நினைவு கூர்ந்து இதற்கு முன்னாலே பல்வேறு தடவை இதேமே நடந்திருக்கிறது. ஆகவே இது நடந்தால் என்ன அப்படிங்கிற அளவிற்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னேன், இதே மாதிரி ஒரு சம்பவம் காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு பிரதமராக இருந்த மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையாரை கல்லால் அடித்தார்கள், அவள் தலையிலிருந்து இரத்தம் வந்தது, அதையும் விமர்சனம் செய்தார்கள் தவறான முறையில். இதையெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு இன்றும் தெரியவில்லை, ஆனால் இப்போ காங்கிரஸுக்காரர்களுக்கு அது புரியாது என்று நினைக்கிறேன். இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த காவல்துறையை தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். சார், ஒரு கல்லு ஒரு கருப்பு கொடி கூட ஆளுநருடைய கான்வாய் வாகனத்தில் போன அணிவகுப்பில் போன எந்த வாகனத்து மேலும் படல் சொல்லி தமிழக காவல்துறை அறிக்கவில்லை இருக்காங்க. அதை எப்படி பாருங்க, காவல்துறை கூட படல, ஒரு கொடி ஒரு கல்லும் படல, படலன்னா எது பட்டுச்சு? அப்படியும் எதுவுமே வாகனத்து மேலே பட்டதா? ஒரு வீடியோ காட்சி கூட கிடையாது. அதாவது பிற இந்த சம்பவம் எப்படி வந்து நெருப்பு இல்லாம புகையுமா? சொல்றீங்க ஆளுநருடைய கான்வாய் மேலே பட்டுச்சுன்னு சொல்லி வீசிருக்கு. அதாவது ஒரு ஆளுநர் போகும்போது கும்பலா இருந்து இது பண்றது நியாயமா? நீ நியாயப்படுத்துறீங்களா? அத ஒரு ஆளுநர் போது கல்லே படல் அப்படின்னு சொல்றீங்க, நியாயப்படுத்துறீங்களா? பாருங்க, ஒரு காவல்துறை கொடுத்தது, காவல்துறை கொடியும் ஒரு கல்லும் படல, பாதுகாப்பு காவல்துறை காவல்துறை ஈடுபட்டிருக்கான்றாங்க. சரியாக இருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. காவல்துறையே சரியில்லை தானே? சரியில்லாத காவல்துறை கொடுக்குற ரிப்போர்ட் எப்படி நீங்க நம்புறீங்க? முத்தரசன் வந்து தொடர்ந்து ஆளுநர் எங்கு சென்றாலும் கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்துவோம் சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலர் தெரிவித்தார். அதாவது ஒரு விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், உயர் பதவியில் உள்ளவங்க ஆளுநரோ முதலமைச்சரோ யாராவது வரும்போது கருப்பு கொடி காட்டினாங்க அதுக்கு அனுமதி கிடையாது. அப்படியே வருவதாக இருந்தாலும் இப்போ மெரினா கடற்கரையில் வாரான்னு சொன்னால் வள்ளுவர் கோட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்த ஒதுக்கி கொடுப்பாங்க எனக்கு தெரிந்த வரையில்.
அவங்களுடைய எதிர்ப்பை காட்டுவாங்க, கருப்பு கொடிக்கு அனுமதி கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காவல்துறை சொல்வதை எப்படி நம்ப முடியும்?